நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் எந்த ரெல்ம்லேயே நம்ம யோசிக்கிறோன்னா நேச்சுரல் ரெல்ம்லேயே யோசிக்கிறோம். நீங்களும் நானும் இயற்கை தளத்தில் இயற்கையாக வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டவர்களாமே. நான் யாருன்னு எனக்கு யார் சொல்லித்தர முடியும்னா, என்னை படைத்தவர் தான் சொல்லித்தர முடியும். ஏன்னா அவர் தான் நம்மை படைத்தவர். இதெல்லாமே நம்மளுக்கு இடையில சொல்லி கொடுத்ததானா, இன்றைக்கு ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். நீங்கள் யார், இனிமேல் நீங்கள் உங்களை எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுக்குறேன். லிமிட் பண்ணாதீங்க, உங்களை வந்து இயற்கை தளத்துக்கு கொண்டு வராதிங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தளத்தில் வாழ நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். ஓகே, மொத மொத கர்த்தர் மனுஷனை படைக்கும் போது என்ன சொல்லி படைச்சார்? ஆதியாகமம் 1:26 வாசியுங்கள். பின்பு தேவன் யாருடைய சாயலாகவும் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷன் என்ன பண்ணுவோம், உண்டாக்குவோம். அவர்கள் தேவ சாயலாகவே படைக்கப்பட்டவர்கள். கவனிங்க, ஃபஸ்ட்டு கர்த்தர் நம்மளை யார் சாயலாக படைச்சிருக்காரு? மனுஷனை. தேவ சாயலா, தேவ சாயல் உங்களுக்கு தெரியுமா? தேவ சாயல் தான் நம்ம சாயலா. சூப்பர். தேவனுக்கு சாயலே கிடையாது. ஓகே, யோவான் 4:24 வாசிங்க. தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும். அப்போ தேவன் ஆவியாக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. தேவன் ஆவியாக இருக்கிறார், ஆவியாக இருக்கிற தேவனுக்கு தற்சுரூபமாக வந்தவர் தான் இயேசு. அன்டில் ஜீசஸ் தேவனுக்கு ஒரு ரூபம் அப்படின்றது கிடையாது. அப்போ இவர் என்ன சொல்கிறார்னா, நம்முடைய ரூபத்தின்படியையும் நம்முடைய சாயலின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாங்க. அப்போ தேவன் எப்படி மனுஷன் எப்படி தான் படைச்சிருப்பாரு? அப்போ மனுஷனும் பிகினிங்கில் எப்படி தான் இருந்தான்? ஸ்பிரிட்டாக தான் இருந்தான், சூப்பர் நேச்சுரலாக தான் இருந்தான், காணக்கூடாதவனாக தான் இருந்தான். ரைட். இப்போ தேவன் ஆவியாக இருக்கிறார், தேவனைப் போல படைக்கப்பட்ட மனிதனும் ஆவியாக இருக்கிறான். அப்போ மனுஷன் ஒரிஜினலாக படைக்கப்பட்டதே ஆவியாக தான் படைக்கப்படுறான். இந்த ஒரு ஹெவன்லி பீயிங் அல்லது ஸ்பிரிட் பீயிங்னு வச்சுக்கோமே, இந்த ஸ்பிரிட் பீயிங்க்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா, ஒரு உலகத்தையே தேவன் படைக்கிறார். அதுதான் இன்றைக்கு நீங்களும் நானும் பார்க்குற உலகம். சரிங்களா, நம்ம பார்க்குற உலகம், இந்த வானம், பூமி, பர்வதம், சமுத்திரம், ஆகாய விரிவு, நட்சத்திரங்கள், தேவன் வாழ்கிறதுக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. பாருங்கள், நம்ம உட்கார்றதுக்கு சேர் தேவைப்படுது, காற்றுக்கு சேர் தேவையா? அது மாதிரி காட் வந்து ஸ்பிரிட், அவருக்கு ஒரு பூமி தேவையில்ல. நிறைய பேர் சொல்றாங்க தேவன் பரலோகத்தில் இருக்கார். இல்ல, தேவனுக்கு பரலோகமும் தேவலான்றாங்க. அவர் அவராகவே இருப்பார். அவருக்கு நிக்க இடமா உட்கார இடமா தேவையில்ல, அவர் அவராகவே இருக்கிறார். அவருக்கு எதுவுமே தேவையில்ல, அவரால் இருக்க முடியும். அதனாலதான் ஆதியிலே தேவன், ஆதியில் எதுவுமே இல்லை, ஆனா யார் இருந்தா? எதுவுமே இல்லைனாலும் தேவனால் இருக்க முடியும். அப்போ ஆவியாகிய தேவன் தம்முடைய ரூபத்தின்படியும் தம்முடைய சாயலின்படியும்னா என்னன்னா, அவருடைய பிரீடு படியே, அவரை மாதிரியே ஃபங்க்ஷன் பண்ணுற, அவரை மாதிரியே செயல்படுகிற ஒரு மனுஷனை படைக்கிறாரு. அந்த மனுஷனும் யாராக தான் இருக்கிறான்னா, ஆவியாகத்தான் இருக்கிறான். மேன் இஸ் ஒரிஜினலி எ ஸ்பிரிட் பீயிங். ஓகேங்களா, நம்ம அப்படிலாம் யாரையும் பார்த்ததில்ல. நீங்கள் நம்மளாம் பார்த்தா பிசாசுன்றோம். உடம்பு இல்லாமல் வந்தால் பிசாசு, கால் இல்லாமல் வந்தால் பிசாசு. ஒரிஜினலாக மனுஷனே ஸ்பிரிட் பீயிங் தான். இந்த உலகத்தில் நான் பார்க்கறதுக்கும் பேசுறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ஒருத்தர் தொடர்பு கொள்றதுக்கும் எனக்கு என்ன தேவைப்படுது? பாடி தேவைப்படுது. பாடி இல்லாமலும் நான் இருப்பேன். எதுக்கு முடியா? நீங்கள் பாடி கிடையாது, அதனால தான் உங்களால் இந்த பாடியை தூக்கிட்டு போக முடியாது. பாடி இந்த உலகத்துலேயே விட்டுட்டு போனேன். தெரியுமா, இந்த பாடி இந்த உலகத்துக்காகவே கொடுக்கப்படுது. ஓகே, அப்போது மனுஷனை ஃபஸ்ட்டு கத்தர் படைச்சிட்டு அவனுக்கு ஒரு உலகத்தை படைச்சிட்டு அந்த உலகத்தில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக அவனுக்கு ஒரு பாடி என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு பாடி கொடுத்துருக்கிறாரு. 2 அது வாசிங்க, 7 மண்ணினாலே ஒரு சரீரம் உருவாக்கப்பட்டது. அங்கே உண்டாக்குவோம்னு சொல்கிறாரு, இங்கே உருவாக்குவோம்னு சொல்கிறாரு. மனுஷன் உண்டாக்கப்பட்டான், சரீரம் உருவாக்கப்பட்டது. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனுஷனை ஆவியாக படைச்சிட்டார், உண்டாக்கிட்டாரு, ஆனால் சரீரத்தை தேவன் உருவாக்கினார். மண் எடுத்து ஒரு பாடியாக செஞ்சு அந்த பாடியில் ஊதுனோன்னே இப்போ அவன் என்ன ஆகிட்டான்? மனுஷன் ஆகிட்டான். இப்போது நீங்கள் பார்க்குறீங்களே இந்த பாடி, இது நான் அல்ல, இதற்குள் இருக்கிறவன் தான் நான். ஒரிஜினலாக கர்த்தர் மனுஷன் ஆவியாக படைச்சு அவனுக்கு ஒரு சரீரத்தை கொடுத்து சரீரத்தில் வாழ வைத்திருக்கிறார். ரைட். யோவான் 1:1 என்ன சொல்லுது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. 14 சொல்லுது, அந்த வார்த்தை என்னானது? மாம்சமானது. அப்போது இயேசு கிறிஸ்மஸ் அன்னைக்கு பிறக்கலை. கரெக்டா? இயேசு எங்கே இருந்தார்? ஆதியிலேயே இருந்தார். சரீரத்திற்குள்ள வந்தனால தான் கிறிஸ்மஸாக கொண்டாடுறோம். அவர் வருவார் வருவார் வருவார்னு தீர்க்க தரிசனங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவே, அவர் இப்படி இருப்பார், அவர் அதை செய்வார், அதை செய்வார், எல்லா ப்ராஃபஸிஸும் வருது. ஆனால் அவர் இன்னும் வரல. இருக்கிறாரு, ஆனால் இன்னும் வரல. அவர் வருவார். ஒரு நாள் மரியாளனுடைய வயிற்றில் இயேசு உருவாகிறார். இயேசு உருவாகி குழந்தையாக பிறக்கிறார். பிள்ளை அப்போ தான் மரியாள் ஃபர்ஸ்ட் பார்க்குறாங்க. நீ வேணா இன்றைக்கி பார்க்கலாம், ஆனால் இவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னமே இருந்தவர். ஏற்கனவே ஸ்பிரிட் பீயிங்காக இருந்தவர் இப்போ எதுக்குள்ளே வந்திருக்கிறாரு?
பாடிக்குள்ள வந்திருக்கிறார். என்ன ஒரு டவுட் வருது அப்படின்னா, இந்த இயேசு 30 வருஷம் வளர்ந்து ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் ஒரு டவுட் வருது, இவர் மனுஷனா கடவுளா? பார்க்கறதுக்கு யார மாதிரியா இருக்கிறாரு? மனுஷன் மாதிரி இருக்கிறாரு, செயல்படலாம் கடவுள் மாதிரி செயல்படுறாரு. இப்ப இயேசுவை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நான் கேட்கறேன், சூப்பர் நேச்சுரல் காட் நேச்சுரல் மேனா வந்தாரா, இல்ல நேச்சுரலா பிறந்து மேன் சூப்பர் நேச்சுரல் ஆயிட்டானா? சூப்பர் நேச்சுரல் காட் நேச்சுரல் பாடியில இப்ப என்ன இருக்கிறாரு? வந்திருக்கிறார். அதனால அவர் சூப்பர் நேச்சுரலா வாழ்றாரு. நமக்கு என்ன சொல்லி கொடுத்துறாங்கன்னா, நம்ம எல்லாம் மண்ணான மனிதர்கள் ஆவிக்குரியவரெல்லாம் மாறணும்னு சொல்லி கொடுத்துறாங்க. நான் சொல்றேன், நீங்க மண்ணு ஆவியாக வேண்டாம், ஆவிதான் மண்ணுல வந்திருக்கிறீங்க. ஒரிஜினலி நீங்கள் ஆவிக்குரியவர்கள் தான், ஒரிஜினலி நீங்கள் ஆவியானவர்கள் தான். ஆவியானவர்கள் மாம்ச தளத்துல வந்திருக்கிறீங்க. கஷ்டப்பட்டெல்லாம் நீங்க ஆவிக்குள்ளாக வேண்டாம். நீங்க யாருன்னு தெரிஞ்சாலே நீங்க ஆவிக்குள்ள ஆயிருவீங்க. நான் தேவனாலே பிறப்பதெல்லாம் எப்படி இருக்குமா, உலகத்தை ஜெயிக்கும். நான் தேவனால பிறந்தவன், தேவனை போல சிருஷ்டிக்கப்பட்டவன். இஃப் காட் இஸ் அ ஸ்பிரிட் தென் ஐ அம் அ ஸ்பிரிட். எல்லாமே